அனைவருக்கும் வணக்கம். சற்றும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி இன்றைய நாட்கள் மார்ச் மாதம் 5ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை பெறுவதில் தற்போது ஒரு புதிய மாற்றங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி தரும் செய்திகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி என்ன புதிய மாற்றங்கள், என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் இளமை படம் பிரீஃபாக பார்க்கலாம். மார்க்க மாஸ்கி படம் பாருங்க. உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை ₹1000 பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக தமிழகத்தில் செப்டம்பர் மாதம் முதல் மகளிர் உரிமை தொகையாக ₹1000 குறிப்பிட்ட நபர்களுக்கு, தகுதி வாய்ந்த நபர்களுக்கு கொடுக்கப்பட்டு வராங்க. ஆனால் லோக்சபா தேர்தல் வரவுள்ள நிலையில் மகளிர் உரிமை தொகைக்கு புதிதாக ரேஷன் கார்டு வாங்கியவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க முடியுமா என கேள்விகள் எழுப்பப்பட்டு வராங்க. அதன் அடிப்படையில் அவர்களுக்கு கண்டிப்பாக வழங்கப்படுமா வழங்கப்பட மாட்டாதா என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் வரவுள்ள காரணத்திற்காக தமிழகத்தில் புதிய ரேஷன் கார்டு அச்சடிக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டாங்க. ஆனால் இதற்கு முன்னாடி ரேஷன் கார்டு விண்ணப்பித்த அனைவருக்குமே புதிதாக ரேஷன் கார்டு விநியோகம் செய்யப்படும் திட்டம் அது நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது இதற்கு முன்னாடி ரேஷன் கார்டு விண்ணப்பித்த அனைவருக்குமே 1000 பேருக்கு புதிய ரேஷன் கார்டு வந்தாச்சு என தற்போது அவரவர் மொபைல் எண்ணுக்கு SMS அனுப்பப்பட்டிருக்காங்க. அதாவது 1000 நபர்களுக்கு புதிய ரேஷன் கார்டு வழங்கப்பட்டுள்ளதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க. ஆனால் முக்கியமாக புதிதாக ரேஷன் கார்டு வாங்கிய அனைவருமே மீண்டும் விண்ணப்பிக்க முடியுமா அப்படின்னும் கேள்விகள் எழுப்பப்பட்டாங்க. ஆனால் தற்போது தமிழக அரசு அதற்கு ஒரு முடிவுகள் கொடுக்கப்பட்டாங்க. தற்போது நிலவரப்படி 2024 முதல் 2025 நிதியாண்டில் குறிப்பாக மகளிர் உரிமை தொகைக்காக மட்டுமே 13,720 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காங்க. தற்போது வரைக்கும் 1,08,00,000 பேர் வந்து மகளிர் உரிமை தொகை பெற்று வராங்க. ஆனால் கூடுதலாக 700,000 மகளிருக்கு வழங்கப்பட முடியும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க. அதன் அடிப்படையில் புதிதாக ரேஷன் அட்டை விண்ணப்பித்து பெற்ற நபர்களுக்கும் மீண்டும் மகளிர் உரிமை தொகை பெற வாய்ப்பு உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. புதிதாக மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்து குறித்து அரசு விரைவில் அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. எனவே புதிதாக குடும்ப அட்டை வாங்கும் பலருக்கும் மகளிர் உரிமை தொகை கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அதன்படி இன்றைய நாட்கள் மார்ச் மாதம் 5ஆம் தேதி அவரவர் வங்கி கணக்கில் கண்டிப்பாக ₹1000 கொடுக்கப்படும். இந்த லோக்சபா எலெக்ஷனை முன்னிட்டு தமிழகத்தில் கூடுதலாக ₹1500 கொடுக்கப்பட வாய்ப்புள்ளதாக திட்டமிட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.